ஹலோ எவ்ரிவன், புதுசா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பெரிய டவுட் வந்து அந்த லாங்குவேஜ்ல நான் ப்ரொஃபிஷியன்ட் ஆகணும்னா எனக்கு எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த குவெஸ்டின்கான ஆன்சரை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. ஜாப்பனீஸ்ல ப்ரொஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். நிறைய பேர் இந்த குவெஸ்டனுக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, பட் ஸ்டில் ஒரு கான்கிரீட் ஆன்சர் வந்து இந்த குவெஸ்டனுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, எவ்வளவு வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது டிபெண்ட் ஆன் த பர்சன் அண்ட் அவங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்தது, அண்ட் என்ன சிச்சுவேஷன்ல அவங்க அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறாங்க அண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வேரி ஆகும். இன்னைக்கு நம்ம அதை சிம்பிளா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டகரிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல எவ்வளவு வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற லெவல் வந்து ஃபங்க்ஷனல் பிகினர்ஸ். ஃபங்க்ஷனல் பிகினர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து 250-500 வேர்ட்ஸ் வந்து படிக்கணும். இவங்களதான் நம்ம வந்து பிகினர்ஸ் சொல்றோம். சோ இது ஜாப்பனீஸ்க்குன்னு இல்ல, எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலுமே நீங்க உங்களுக்கு 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா டெய்லி கான்வர்சேஷன்ல உங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த 500 வேர்ட்ஸ் தெரிஞ்சவங்களால டூரிஸ்டா போகும்போதும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த 500 வேர்ட்ஸ் வந்து போதுமானதா இருக்கும். பட் அதர் தென் தட், மத்தவங்க கிட்ட ஏதாவது குவெஸ்டின் கேட்கணும் இல்ல அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும் போது இந்த 500 வேர்ட்ஸ் வந்து நமக்கு பத்தாது. அப்போ நம்ம அடுத்த லெவலான கான்வர்சேஷனல் லெவல் வேர்ட்ஸுக்கு போகிறோம். இந்த லெவல்ல 1000-3000 வேர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல 1000 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே உங்களை பத்தியும் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ பத்தியும் இன்னொருத்தர்கிட்ட உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஷாப்பிங் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணும் போதும் இந்த வேர்ட்ஸ் போதுமானதா இருக்கும். பேசிக்கா ஒருத்தர் கூட கான்வர்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000-3000 வேர்ட்ஸ் வந்து மோர் தென் எனஃபா இருக்கும். இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து கான்வர்சேஷன் பர்பஸ்க்கு தான், ரீடிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அடுத்த லெவல் வந்து பேசிக் ஃப்ளூயன்சி லெவல். இந்த லெவல்ல நீங்க 3000-5000 வேர்ட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த லெவல் முடிச்சீங்கன்னா, அதாவது 5000 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களால அந்த லாங்குவேஜ்ல என்ன வேணா பேச முடியும். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு உங்களால பேச முடியலனாலும் டெய்லி டே டு டே லைஃப்ல உங்களோட ஆபீஸ் அட்மாஸ்பியர்லயோ இல்ல நீங்க கம்யூனிகேட் பண்ற அட்மாஸ்பியர்ல யார் கூட வேணா என்ன வேணா கான்வர்ஸ் பண்ணலாம். பட் ரிட்டன் மெட்டீரியலை நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு டிக்ஷனரி வந்து தேவைப்படும். JLPT N3லயும் N2லயும் அரௌண்ட் 5000 வொகாபுலரி வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ N2 லெவல் முடிச்சாலே நம்மளால கான்வர்சேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் ரிட்டன் சோர்சஸ் ரீட் பண்றது அப்பவும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அடுத்த லெவலான அட்வான்ஸ் லெவல்ல நம்ம 4000-10000 வேர்ட்ஸ் வரைக்கும் படிச்சுக்கலாம். ஸோ 3000 வேர்ட்ஸ்க்கு மேல நம்ம போயிட்டாலே நம்ம அந்த லாங்குவேஜ்ல ஸ்பெஷலைஸ்டா தான் இருப்போம். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்கிற வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய ஸ்பெசிபிக் ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்கு உங்களுடைய ஜாபுக்கு தேவையான வேர்ட்ஸை வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கலாம். ஸோ 10,000 வேர்ட்ஸே வந்து மோர் தென் எனஃப் தான். பட் அந்த லாங்குவேஜ்ல நீங்க ஃப்ளூயன்ட் ஆகணும், லைக் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நீங்க பேசணும்னா அடுத்த லெவலான ஃப்ளூயன்ட் லெவல்ல நம்ம 10,000+ வேர்ட்ஸை வந்து கத்துப்போம். 10,000+ வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா JLPT எல்லா லெவல்ஸையும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நம்மளால கான்வர்சேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரீட் பண்ணவும் முடியும், அண்ட் ஜாப்பனீஸ் ஒர்க் என்விரான்மெண்ட், அகடமிக் என்விரான்மெண்ட் எல்லாத்துலேயும் நம்மளால ஈஸியாக சர்வைவ் ஆக முடியும். அண்ட் அந்த லாங்குவேஜில் நம்மளால ஃப்ளூயண்ட்டாக பேசவும் முடியும்.
நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்ட்ஸ் வந்து 10,000ல இருந்து 30,000 பிளஸ் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இது வந்து லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் வந்து மாறும். நம்ம வந்து ஜெனரல் கவுண்டா 30,000 பிளஸ் சொல்றோம். சோ இட் மே வேரி பேஸ்ட் ஆன் த வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வேரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அரவுண்ட் 50,000 வேர்ட்ஸ் வந்து அவங்களோட கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஜாப்பனீஸ்ல இருக்கிற தனித்தனி வேர்ட்ஸையும் அதுக்குள்ள காஞ்சியையும் சேர்த்து கூட ஒரு வேர்டா வந்து ஃபார்ம் பண்ணலாம். பட் இங்கிலீஷ்லயோ அதர் லாங்குவேஜஸ்லயோ அந்த அட்வான்டேஜ் கிடையாது. சோ ஒரு வேர்டுன்னு எடுத்தா அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும். பட் ஜாப்பனீஸ்ல நம்ம தனித்தனி காஞ்சிஸ அதோட மீனிங்ஸ ஜாயின் பண்ணும் போது நமக்கு ஒரு புது மீனிங் வருது. சோ இதனாலயே ஜாப்பனீஸ்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க எந்த லெவல் ஆஃப் ஃப்ளூயன்சிய இதுல அட்டைன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். சோ இதுல வந்து JLPTங்கிறது உங்களுடைய ப்ரொஃபிஷியன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் தான். பட் அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துற ஒரு ப்ராசஸ் தான். நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணியே இந்த லாங்குவேஜ ஈஸியா கத்துக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஃபீல்ட பொறுத்ததான் நம்மளோட வேர்ட்ஸ வந்து நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ எந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கு என்னென்ன வேர்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த வேர்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிகாதோ ஹோசாய்மாஸ்.